கோவை மாவட்டம் அரசூர் ஊராட்சியின் எல்லைக்குட்பட்ட மகாலட்சுமி கார்டன் பகுதியை சேர்ந்தவர்தான் அனுஷா. இவர் நீலகிரி மாவட்ட பெண்கள் பாதுகாப்பு அலுவலராக அரசு பணி செய்து வருகிறார். இவர் அரசூர் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் கோவிந்தராஜு சந்தித்ததாகவும் தனது வீட்டில் மாடி கட்டுவதற்கான அனுமதிக்கு உரிய தொகையை செலுத்த சென்றிருக்கிறார். அப்போது தலைவரின் கணவர் அனுஷாவை ஒருமையில் பேசியதாக தகவல் மற்றும் புகார் வீடியோவுடன் மின் எக்ஸ்பிரஸ் சேனல் குழுவின் கவனத்திற்கு வந்தது. உடனே சம்பந்தப்பட்ட அனுஷாவை அலைபேசியில் தொடர்பு கொண்டு விட்டு அரசூர் மகாலட்சுமி கார்டன் பகுதிக்கு நேரடியாக களத்தில் இறங்கி விசாரித்தோம். என்னுடைய வீடு மேலே பிளான் இல்லாமல் நான் வீடு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டிட்டேங்க. அந்த வீட்டுக்கு வந்து 3வது மாதம் 30ஆம் தேதி நான் வந்து ரசீது வந்து 3400 ரூபா கட்டி அப்ரூவ்டுக்காக பணம் கட்டி ரசீது வாங்கிட்டு வந்தேங்க. அந்த பிரச்சனைக்கு இன்றைக்கி வந்து எனக்கு அப்ரூவ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வர சொல்லி தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் அதுக்காக அங்கே போயிருந்தேன். போகும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ரசீது ரெடி ஆகிடுச்சு வாங்கிக்கிங்கன்னு சொல்லி உள்ளே கூட்டு பேசினாங்க. அப்போ அந்த ரசி அந்த ஃபைலே எங்கிட்ட கொடுத்து கொண்டு போய் பணத்தை கட்டுங்கன்னு சொன்னாங்க. 11,290 ரூபா கட்ட சொன்னாங்க. எங்கிட்ட வந்து அவ்வளோ அமௌண்ட்டு கொண்டு போகலீங்க. நான் வந்து 5000 ரூபா தான் வச்சுருந்தேன். வீட்டு வரைக்கும் போயிட்டு பணம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு வந்தேங்க. வந்துட்டு பணம் எடுத்துகிட்டு போய் அங்கே ஆஃபீஸ்க்கு போகும்போது, நீங்கள் பணத்தை கட்ட வேண்டாம், தலைவரை பார்த்துட்டு கட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் தாங்க கேட்டேங்க அவரை, ஒரு நிமிஷம் நில்லுங்க, நீங்கள் யாருங்க எங்கள் வீடை இடிக்கிறதுக்கு, நீங்கள் தலைவரும் கிடையாது, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு. அப்போ நீ சட்டத்தை பற்றி பேசாத அப்படின்னாருங்க. நான் சொன்னேன், நான் சட்டத்தை பற்றி நான் பேசல, நீங்களும் அதே மாதிரி சட்டத்தை பற்றி பேசுகிறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, நீங்கள் தலைவரும் கிடையாது, நாங்கள் தலைவரை பார்க்குறதுக்கு தான் நின்றுட்டுருந்தோம், நீங்கள் யாருங்க எங்கள் வீட்டை இடிக்கிறதுக்கு, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா. அப்போ உடனே அவர் வந்துட்டு, நீ என்ன மயிரை நீ இப்போ இது பண்ணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருமையில் என்னை பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. நான் உங்களை மரியாதையாக தான் பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்களும் அதே மாதிரி மரியாதை கொடுத்து தான் பேசணும் அப்படின்னாங்க. பார்த்து உங்களை நீ எங்கே போய் நீ பண்ணமோ பண்ண அப்படின்னா. அப்புறம் தான் நான் சொன்னேன், நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரு, நீங்கள் என்னவே நீங்கள் இப்படி பேசுவீங்களா, நீ ஃபஸ்ட்டு என்ட்ட ஆஃபீஸர்னு சொன்னியா, நான் சொன்னால் தான் தெரியுமா உங்களுக்கு. அப்போ நீங்கள் பப்ளிக்கு நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்களா அப்படின்னா, எனக்கு பப்ளிக்கிட்ட எப்படி பேசணும் தெரியும், உன்ட்ட எப்படி பேசணுங்கிறது எனக்கு தெரியும், நீ வா பொண்ணு திருப்பி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. அரசு ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரும் முன்னாள் தலைவருமான கோவிந்தராஜ் கூறும்போது, என்னுடைய சகோதரர் எனது மனைவி உட்பட அரசூர் ஊராட்சியின் பொறுப்பிலேயே பல்லாண்டுகளாக அங்கம் வகித்து சேவையாற்றி வருகிறோம். சமூக அந்தஸ்தோடும் வாழ்ந்து வருகிறோம். கோ அரசூர் மகாலட்சுமி கார்டனை சார்ந்த மேற்குறிப்பிட்ட சர்ச்சையின் புகார்தாரர் அனுஷாவின் வீட்டருகே உள்ளவர்கள் சிலரிடம் நாம் கருத்து கேட்டபோது அவர்கள் கூறியதாவது, அப்பா வந்து வார்டு மெம்பருக்கு நின்னாரு, அவரும் நின்னாரு கோவிந்தராஜ் முன்னாள் தலைவர். இப்போ அவங்களுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் முன்விரோதம் இருந்த காரணத்தினால எங்களுக்கு இந்த தடை இருக்குதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் படி எங்களுக்கு லெட்டர் வந்துருச்சுங்க. சிஎம் செல்லேருந்து வந்துருச்சு, பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து வந்துருச்சுங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்து கலெக்டர்லேருந்து எங்களுக்கு லெட்டர்னால எங்களுக்கு வந்து அவங்க பேசக்கூட கூடாது, அவங்க சப்போர்ட் கூட பண்ணலைங்க, எங்கள் கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் வெங்கடாச்சலம் சொல்லிட்டு மோகன் சொல்லுவாங்க, அவங்கள வெங்கட்ராமன் அவங்களையும் ஆறுமுகம் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க ரெண்டு ஃபேமிலியும் வந்து எங்கள் கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கும் தொந்தரவு பண்ணுறாங்க முன்னாள் தலைவர் வந்து கோவிந்தராஜுங்க. இப்போ நீங்கள் அவங்கள கூட கேட்டுக்குங்க. தட்டாங்காட்டில் இவங்களுக்கு வந்து லீகலாக அவங்க போகிறதுக்கு வழி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. அதனால தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். இன்றைக்கி நேற்று நாங்கள் பேசலை, லாஸ்ட் 3 to 4 இயர்ஸாகவே நாங்கள் வந்து பேசிட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த கேட் பிரச்சனை வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணதுனால ஆறுமுகம் அங்கிள் ஃபேமிலியையும் எங்கள் ஃபேமிலிக்கும் ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க. என்னோட எனக்கு மேரேஜ் ஆச்சு நவம்பர் 15th. அதுக்கு முன்னாடி ஆமாம் ரொம்ப த்ரெட்டன் பண்ணுறாங்க, அப்பிடுவேன், ரொம்ப ஃபில்த்தி லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே எல்லாத்து வீட்லேயும் குழந்தை இருக்குது, எல்லோரும் வந்து ரொம்ப வயலன்ஸ் பண்ணுறாங்க. அவங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் கேட்கக்கூட முடியல. இதை பார்த்து தான் குழந்தைங்க கற்றுக்குன்ற ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லை யாருக்குமே. அது கூட பரவாயில்லை, மகாலட்சுமி கார்டனில் வசிக்கும் அனுஷா நான் வயதில் மூத்தவன் என்ற வகையிலேனும் என்னிடம் உரிய மதிப்பளிக்காமல் ஏதேதோ பேசுகிறார். அதையெல்லாம் நான் புகாராக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வழங்கியுள்ளேன். நான் பொதுமக்களின் சேவை ஒன்றே லட்சியமாக கொண்டு என்றென்றும் செயல்படுவேன் என்றார். எனக்கு இந்த தடத்தை வழிவிட்டு தான் ஆகணும். நாங்கள் குடியிருக்கிறது வந்து பிரைவேட் ஏரியா, இந்த சைட் போட வந்து அதோட முடிஞ்சு வச்சு தான் ஃபென்சிங் போட்டு கொடுத்தாரு எங்களுக்கு. அந்த பாதுகாப்புக்காக வேண்டிய நாங்கள் எல்லாருமே அங்கே இடம் வாங்கி எல்லாருமே வீடு கட்டி குடியிருந்துருக்குறோம். இப்போ ஒரு 10 வீட்டுக்காரங்க இருக்கிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சண்முகம் வந்து அந்த வழியை எனக்கு கேட்டு, நாங்கள் போட்டிருந்த அந்த கம்பி வேலி அமைச்சிருந்த அந்த இடத்த போட்டவர் அனுமதி இல்லாமல், பஞ்சாயத்தோட அனுமதி இல்லாமல், அவரோட சொந்த இஷ்டத்துக்கு நைட்டு 12:30 to 1 o'clock கம்பி வேலியை கட் பண்ணி ஒரு தடம் ஒன்று ஏற்பாடு பண்ணிக்கிட்டார். தடம் ஏற்பாடு பண்ணது மட்டுமா, அவர் ஒரு பிரைவேட்டாக ஒரு கேட்டு வச்சுக்கிட்டு அவர் மட்டும் எங்கள் பக்கம் புழங்குற மாதிரி எங்களும் அந்த பக்கம் விடாத மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டே ஆர்டரே நம்பர் வந்து ஸ்டே நம்பர் வந்துச்சுங்க. என்ன கட்டு வந்து இன்னும் 1-2 நாளில் வந்துடும் தான் எங்கள் வக்கு வழக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆர்டர் நம்பருக்கு வேணால் நாங்கள் சமர்ப்பி
பிறப்பிக்கிறோம். ஆர்டர் நம்பர் வச்சு அந்த ஆர்டர் நம்பர் ஸ்டே ஆர்டர் ஆன நம்பர் எல்லாமே ஆறு பேருக்கு, கலெக்டர் ஆஃபீஸு, கமிஷனர் ஆஃபீஸு, சூலூர் போலீஸ் ஸ்டேஷன், பஞ்சாயத்து, அந்த சம்பந்தப்பட்ட சமூகம், இது ஆறு பேருக்குமே அந்த வழக்கறிஞர் வந்து எங்கள் வழக்கறிஞர் அந்த ஸ்டே ஆர்டர் நம்பரும் வாங்கிட்டாங்க. ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கோம். என் மூலியமாக கேஸ் கொடுத்ததும் இல்லாமல் என் மக்களுக்காக நாங்கள் அந்த தடத்தை அடைக்கணும் நம்பர் வாங்கினதுக்கு அப்புறம் திருப்பி தகாத வார்த்தைகள் தேவையில்லாத இடைஞ்சலத்தை ரொம்ப பண்ணிகிட்டே இருக்காங்க. நாங்கள் பல டைம் சொல்லியும் அவங்க எதுவும் கேட்குற மாதிரி இல்லை. இதனால் எங்களுக்கு மன உளைச்சல் ரொம்ப ஆளாகிட்டோம். ஸ்டே ஆர்டர் இந்த ஒரு நாட்டில் கண்டிப்பாக வந்துடும் நாங்கள் நினைக்கிறோம். இதை பற்றி எங்கள் மகாலட்சுமி அவங்க யாரை கேட்டாலும் கரெக்டாக சொல்லுவாங்க. அரசூர் மகாலட்சுமி கார்டனில் உரிமையாளரும் பொறியாளருமான அருண் நம்மிடையே கூறியதாவது, வேறு சைட் எல்லாமே நாங்கள் போட்டோம் மகாலட்சுமி அணுன்னு சொல்லி, மேற்கு அரசூரில் 447/1P எஸ்எப் நம்பரு. அந்த சைட்டு போட்டதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த சைட்டில் சொத்துக்குமே கல்லுக்கால் வேலையெல்லாம் போட்டு முன்னாடி கேட்லாம் போட்டு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், வீடெலாம் கட்டி கொஞ்சம் ரெடி பண்ணோங்க. இது நடந்து போகிற 8-10 வருஷம் ஆக போகுதுங்க, இது வரைக்கும் பிரச்சனையே இல்லை. ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு 10-11 ஏக்கர் காலி இடமா இருந்தது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யாருமே அந்த டைமில் இல்லை. இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து சண்முகம் சொல்லி ஒரு 1.5 வருஷமாக குடி வந்துட்டு அங்கே வீடு கட்டி சும்மா சிம்பிளாக ஒரு வீடை கட்டிட்டு இதில் ஏதாவது ரோடு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணிவிட்டு கேட்டு பார்த்தாரு, யாருமே கொடுக்கல அப்படிங்கிறனால இவர் சுற்றி சுற்றி இவங்களுடைய பங்காளி இவங்க ஏரியாலெலாம் போய் கேட்டு முடியலைன்னு சொல்லி அது கோர்ட் கேஸில் நடக்குதுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் வந்து நைட்டில் 12:30 மேலே கல்லுக்கால் வேலையெல்லாம் உடச்சி இவர் இஷ்டத்துக்கு பண்ணி இதில் தடம் பண்ணிக்கிட்டார், எனக்கு இதில் சொந்தம் இருக்குது தடத்தம், இது மாவட்ட நிர்வாகம் பண்ணி பார்த்தேன்னு சொல்லி முடிவெடுக்கணும். அதன் பிறகு நமக்கு கிடைத்த செய்திகளின் சாராம்சத்தின் முன்னோட்டமாக நமது வின் எக்ஸ்பிரஸ் சேனலின் பிரேக்கிங் நியூஸாக செய்தியை வெளியிட்டோம். இதனை கண்ணுற்ற அரசூர் ஊராட்சியின் முன்னாள் தலைவர் கோவிந்தராஜ் நம்மிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு விளக்கம் அளித்தார். அப்போது அவர் கூறியதாவது, அவைய வந்து அவைய காம்பவுண்ட்குள்ள வழி வச்சுக்கிறாங்க, அவை கட்டுக்கோப்பா இருக்குன்னு வச்சுக்கிறாங்க, அதை போய் நான் போய் இடைஞ்சல் பண்ணா அப்புறம் அவை தகவலுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா? இதுல ஏதாச்சும் நாங்க ஏதாச்சும் போய் ஏதாச்சும் சொல்லியிருந்தா கூட சொல்லலாம், நாங்க அதை எங்களுக்கு அது சம்பந்தமே இல்லைங்க. அது சைட்காரராச்சு அவையிலாச்சு ஏனுங்க, நீங்க அவ தலைவர் தலைவர் தான், தலைவர் எல்லாத்துக்கும் தலைவர் தான், இவருக்கு இவருக்கு வேண்டும் இல்லாம இருக்கலாம், மற்றவர்களுக்கு தான் தலைவர் தானுங்க. கோர்ட்ல ஒரு கேஸ் போடணும் நடக்குங்க, அவருடைய இங்கே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் லோன் போடுவேன், சூலூர் இந்த கோர்ட் லோன் போடுவேன், போட்டு 5-6 பக்கம் போட்டு நடத்துங்க, அப்புறம் வேலைக்கு எடுத்து அது நேரடியாக வர மாதிரியே பண்ணி விட்டுருங்க. இது குறித்து சூலூர் காவல்துறை ஆய்வாளரிடம் கேட்டபோது ஒன்றுமில்லாத பிரச்சனையை ஏன் ஊதி பெரிதாக்குகின்றனர், ஒன்றுமே புரியவில்லை என்று வியப்பு தெரிவித்தார். மொத்தத்தில் அரசூர் மகாலட்சுமி கார்டனில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தராஜ் குறித்த சர்ச்சை மாவட்ட ஆட்சித்தலைவரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அவர் ஆய்வு செய்து என்ன நடவடிக்கை எடுப்பார் என்று அப்பகுதி வாழ் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் எதிர்பார்க்கின்றனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.